இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12th மார்க் ஷீட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகணும், ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். இது என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர் ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனா டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துனே digilocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் நடக்கும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஏலினியர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்லேயே பார்த்தீங்கன்னா சைன் இன் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட் எதுனா சைன் இன் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே கிரியேட்டிங் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸின்னு இருக்கும். அதுக்கீழே உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணும். டேட், மந்த், இயர் எல்லாமே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே ஃபீமேலாக சொல்லி செலக்ட் பண்ணும். அந்த டீட்டெயில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு 6-digit செக்யூரிட்டி பின் நம்பர் நீங்களே கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணும். நீங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கெலாம் ஓடிபி வரும். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோடனே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தோடனே உங்களுக்கான அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு சைன் இன் பண்ணிக்கலாம். ஏழே பார்த்தீங்கன்னா சைன் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணியும் நீங்கள் சைன் இன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண 6-digit பின் நம்பரை என்டர் பண்ணி சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் இன் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது 6 நம்பருக்கு உடைய ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ண பிறகு உங்களுடைய நேம் ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சர்ச் டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட்டோட நேம் என்டர் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ஷன் வந்து வியூ ஆல்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டோடைய நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதிலே ஆல் எஜுகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து எஜுகேஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் 12th மார்க்ஷீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு கெட் யுவர் டாக்குமெண்ட் வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த இயர்லேருந்து எந்த இயரே இருக்கும் நீங்கள் வந்து 12th மார்க்ஷீட் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி இயர்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதற்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் டைப் ரெகுலர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாக் டைப்னு இருக்கும், அதை 12th செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த மந்த் நீங்கள் எக்ஸாம் எது நீங்கள் சொல்லி அந்த மந்த் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கெட் டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு லெஃப்ட் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுடைய நேம் உங்களுக்கு ஷோ ஆகும், 12th மார்க் ஷீட் சொல்லியிருக்கும். ரைட் சைடில் வந்து டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களோட மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி 12th மார்க் ஷீட் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.